மட்டன் பிரியாணிக்கு எண்ணெயில் மசாலா பொருட்கள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிய பிறகு தக்காளியை போட்டு வதக்கி கூடவே புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினாவும் தக்காளியும் வதங்கின பிறகு தேவையான காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இல்லது பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் புதினாவும் நல்லா வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரில் நான் 7-8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வேக வச்சாலும் சரி. மட்டன் சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை இந்த மட்டன் கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்த பிறகு 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு சுடு தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. சூடு பண்ண தண்ணியை சேர்க்கும்போது பிரியாணி பிசு பிசுப்பு இல்லாமல் வெற வெறையாக சூப்பராக இருக்கும். கூடவே 1 எலுமிச்சம்பழ சாறை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் சத சதன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ டம் போட்டுடலாம். ஒரு வாழை இலையை இந்த மாதிரி காற்று போகாமல் நல்லா டைட்டாக சுற்றியும் கவர் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வெயிட்டான ஒரு பொருளை வச்சுருங்க. நான் உரலை தான் வச்சுருக்கேன். அடுப்பில் சிம்மில் 15 நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இலக்கு மேலே இருக்க தண்ணியை பிரியாணியில் படாமல் எடுத்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ கிளறி பாருங்கள், சூப்பரான வாழை மணத்தோட தம் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கிளறும் போதே பிரியாணியோட வாசனை தூக்கலாக சூப்பராக இருக்குது. இந்த பக்குவத்தில் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வித விதையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.